இன்று நம்ம வரகு அரிசி அதில் வந்து புட்டு செஞ்சுருக்கோம். அந்த புட்டு வந்து எப்படின்னா அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு போய் ரைஸ் மில்லில் வந்து நம்ம மாவளுக்கு எப்படி ஈர அரிசி அரைக்கணுமோ அதுமாரி அரைச்சிட்டு வந்து அந்த இதை வந்து நம்ம அந்த புட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து சிறுதானிய வகைகள். இது நல்லது, உடம்புக்கு நல்லதாக இருக்கும். அது கூட நாட்டு சக்கரை, தேங்காய், நல்லெண்ணெய் நான் அதனே இதை ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நம்ம இதனும். ஏன்னா நம்ம நார்மலாக இருக்க ரைஸில் நம்ம பண்ணுறத விட இது மாதிரி சிறுதானியத்தில் செய்கிற அரிசி வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும், நமக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது மாதிரி புட்டு நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இதிலேயே இடியாப்பம் இதுவும் செய்யலாம். மாவு அரைச்சி வச்சு நான் ஈர அரிசியை நினச்சிட்டு வந்து இப்படி செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா சிறுதானியங்கள் வந்து இப்போ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம புட்டு நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி நம்ம விருப்பத்தை நம்ம செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நண்பர்களே, இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சிறுதானிய உணவு. இதை வந்து அரைச்சி வச்சுட்டு, ஏன்னா சாப்பாடாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா தான் ஒரு மாதிரி எப்படியோ இது இருக்கும்னு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம ரைஸ் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இப்படி தண்ணியில் எப்படியோ இருக்கும்னு நினைப்பாங்க. இது மாதிரி அரைச்சி நம்ம புட்டு இதுக செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நண்பர்களே, நான் வந்து இப்போ இதுக்கு வந்து என்னென்னா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், நல்லா புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன், தேங்காய் துருவல், நெத்தி தேங்காய் துருவல், இதே நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய்னா வேறு என்ன இந்த நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் இல்லை, நீங்கள் நல்லெண்ணெய். ஆனால் மெயின் வந்து இது நல்லெண்ணெயில் ஆக்ட் பண்ணுறது நல்லது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு வேறு இது. நல்லா சூடாக வந்து ரொம்ப ஆறிடக்கூடாது. நான் திருப்பி வந்து லைட்டாக இதில் ஹிட் பண்ணிடுவேன். நல்லா சூடாக நல்லா எண்ணெய் ஊற்றி இது சாப்பிடையில நல்லா உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமானது. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கும் அனைவருக்கும். இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், ஆன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன் நண்பர்களே. பாருங்கள் நண்பர்களே, எவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து இதை மிக்ஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ரெசிபியாக இருக்கும். எல்லாம் கலந்து நல்லா அதுனே நம்ம திருப்பி வந்து லைட்டாக வந்து இந்த இட்லி கடாயை எடுத்துகிட்டு அந்த இதுக்குள்ளே இந்த பவுலில் உள்ளதுக்கு வச்சுட்டு அந்த இதில் திருப்பி கூட இதனையும் அப்படி இதெல்லாம் நல்லா எல்லாமே இதாயிரும். நல்லா சாப்பிட்டா தான் வந்துருக்கும், ஏற்கனவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாழ்க வளமுடன் நண்பர்களே.